நட்சத்திர சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல் தாங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய கோயில்களை பற்றி, நிறைய வந்து கோயிலில் உள்ள அதிசயங்களை பற்றியும், எந்தெந்த கோயிலில் என்னென்ன விசேஷம் நடக்குது, ஒரு நாள் டூர், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பயணத்தில் எத்தனை கோயிலை நம்மளால் கவர் பண்ண முடியும், தேவார பாடல் பற்ற ஸ்டலம் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. அதே மாதிரி நிறைய ஒரு நாளைக்கு நம்ம வந்து கிளம்பினோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த பகுதியில் உள்ள கோயிலெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த பதிவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான பதிவு. திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்னை வாசிகளாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த 9 கோவிலையும் வந்து தவறாமல் போய் பார்த்துட்டு வாங்க. அருமையான சிவாலயங்களை பத்தி தான் இந்த பதிவில் வந்து வரப்போகுது. திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 9 கோவிலும், அதாவது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம், இது 9 கோயிலும் வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பழமையான சிவன் கோயில். இதுக்கு வந்து காலையில் கிளம்பினீங்க அப்படின்னாக்கா இரவுக்குள்ள இந்த 9 கோயிலையும் பார்த்துட்டு நீங்க வந்து வீடு திரும்பலாம். ஒரே நாளில் நிறைய கோயிலை பார்க்கும்போது இன்னும் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதலாவதாக தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இளம்பயங்கோட்டூர் கோயிலை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அரம்பேஸ்வரர் கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்க திருவள்ளூரில் இருந்து கடம்பத்தூர் பேரம்பாக்கம் வழியாக இளம்பயங்கோட்டூர் வந்து இருக்குங்க. திருவள்ளூர் கோயம்பேட்டிலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவிலும், கூவத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னை அரக்கோணம் சோலையில் இருக்குது. இது காஞ்சிபுரத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னாக்க இளம்பயங்கோட்டூர் வந்து சுமார் 25 கிலோமீட்டரில் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே நிறையா பக்கத்து பக்கத்துலேயே வந்து நான் இப்போ இந்த பதிவில் சொல்கிற மற்ற கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பக்கத்து பக்கத்துலேயே வந்து தேவாரஸ்தலம் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருவிற்கோளம், திருவெண்பாக்கம், தக்கோலம், திருப்பாச்சூர்லும் இருக்குது. அந்த கோயிலை பற்றியும் நான் வந்து பதிவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட மூலவர் வந்து ஸ்ரீ அரம்பேஸ்வரர். அம்பாள் வந்து பார்த்திங்கன்னாக்க குஜாம்பிகை, ஸ்ரீ கனக குஜாம்பிகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து தொண்டை நாட்டில் உள்ள 276 தேவார பாடல் பெற்றதில் சிவாலயங்களில் 13வது சிவாலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் உள்ள சிவன் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக வந்து உருவாயிருக்கு. தீண்டா திருமேனி அப்படிங்கிறதுனால லிங்கத்தை வந்து கையால் வந்து தொடுறது கிடையாது. அர்ச்சகர்கள் கூட இந்த தொடாமல் ஒரு குச்சியோட உதவியோட தான் ஆடைகள் மற்றும் பூக்கள் வந்து வழங்கப்படுகிறது. இந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்துலலாம் முக்கால்வாசி நான் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இப்படி தான் தீண்டா திருமேனியாக தான், அர்ச்சகர் கூட வந்து சிவனை வந்து தொடமாட்டார். அது வந்து சுயம்புவா லிங்கம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வந்து நம்ம இன்னி வரைக்கும் வந்து அதை பாதுகாத்துக்கிட்டு வரும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய அதிசயம். வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கிய கோவிலாக வந்து அமைஞ்சிருக்கு. பிரதான கோபுரம், அதாவது ராஜகோபுரம் பதிலாக வளைவு வடிவ நுழைவாயிலில் வந்து வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில் இது. இந்த கோவிலை பற்றி நம்ம புராண கதையெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக நின்றுட்டே போகும். சிவபெருமானோட கழுத்தில் இருந்த மாலை இந்த இடத்துல விழுந்து சுயம்பு லிங்கமாக மாறியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் சுருக்கமான வந்து இதோட வரலாறு. இந்த கோவிலில் வந்து சிவன் மற்றும் பார்வதி தேவி சன்னதிகள் தவிர விநாயகர், முருகன், மகாவிஷ்ணு, சூரியன், சந்திரன், பிரம்மா, பைரவர், துர்க்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோரோட சன்னதியும் வந்து இருக்குது. இந்த கோவிலில் இன்னொன்று முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா அறம்பயர்கள் வழிபட்டதாக கூறப்படுற 16 கோடுகள் கொண்ட சிவலிங்கமும் இங்கே வந்து இருக்குது. தட்சிணாமூர்த்தியை இங்கு யோக தட்சிணாமூர்த்தியாக வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இங்குள்ள சுயம்புலிங்கம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறங்களில் கலவையாக வந்து இங்கே வந்து அமைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு ஆண்டும் April 2-7 வரையிலும், September 5-11 வரையிலும் சூரிய கதிர்கள் இந்த கோயிலோட லிங்கத்து மீது நேரடியாக விழுவதாக வந்து கூறப்படுது. அந்த நேரத்தில் சிவபெருமானை வந்து சூரியனை நேராக வந்து வணங்குவதாக ஐதீகம் இங்கே. ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்த கோவில் இது. நிறைய திருவிழாக்கள், நிறைய விசேஷங்கள் இங்கே வந்து நடக்குது. மாதாந்திர பிரதோஷம் அனுசரிக்கப்படுது. காலம்பரை 7-12 மணி வரை, மாலை 4-7 மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும். இந்த கோவிலோட முகவரி, ஃபோன் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி. அடுத்த சிவன் கோயில் தேவார பாடல் பட்ட ஸ்தலத்தில் அடுத்த சிவன் கோயில் தக்கோலம்.
எல்லா சிவன் கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு ஜலநாதீஸ்வரர் திருக்கோயில். மூலவர் வந்து ஜலநாதீஸ்வரர், அம்மன் தாயார் வந்து பார்த்திங்கன்னாக்க கிரிராஜ கன்னிகாம்பாள், தலவிருஷம் தக்கோளம், தீர்த்தம் வந்து நந்தி தீர்த்தம்ங்க. இந்த ஊர் பேர் தக்கோளம் தான். இது வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் வந்து அரக்கோணத்துக்கிட்டே இருக்குது. இதோட முகவரி வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போடுறேன், உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது திருஞான சம்பந்தரால் வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இந்த கோவிலில் வந்து நிறைய திருவிழாக்கள் வந்து நடக்குது. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 10 நாள் பிரம்மோற்சவம் வந்து இங்கே நடக்கும். அது தவிர நவராத்திரி, கந்தசஷ்டி விழா, அதுக்கப்புறம் வந்து வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், மார்கழி திருவாதிரை, மாசிமகம், தைப்பூசம், திருக்கார்த்திகை போன்ற பல விசேஷங்கள் இந்த கோவிலில் வந்து நடக்குதுங்க. தலத்தோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா காமதேனு இந்த தலத்தில் வந்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கு செய்யும் சிவ புண்ணியம் 100 மடங்காக பெருகும் அப்படின்னு வந்து புராணம் கொண்டு கூறுது. இந்த தலத்தில் அம்மன் வந்து நின்ற நிலையில் வடக்கு பார்த்திருப்பதால் மிகவும் சக்தி உள்ளவளாக வந்து திகழ்வாள். இங்கு அம்மனுக்கு தான் முதல் பூஜை இங்குள்ள சுவாமி, அம்மன், காளி, முருகன், தட்சிணாமூர்த்தி ஒவ்வொன்றுக்குமே மிகவும் சிறப்பு பெற்றதாக வந்து விளங்கிட்டு இருக்குங்க. இது தவிர இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி ரொம்ப சிறப்பு வாய்ந்த தட்சிணாமூர்த்தியாக வந்து போற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சிவன் சன்னிதியிலிருந்து அபிஷேக தீர்த்தம் வெளியேறும் கோமுகி பூதகணத்தின் முகமாக வித்தியாசமாக இங்கே இருக்குமா. வெளிப்பிரகாரத்தில் நின்ற நிலையில் காட்சி தரும் கிரிராஜ கன்னிகாம்பாளை தரிசித்து விட்டுதான் சுவாமியை இங்கே தரிசிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் வந்து இங்கே இருக்குது. சிவன் சன்னதி வந்து பார்த்திங்கன்னாக்க துர்க்கை சாந்தமான வடிவில், சிவன் சன்னதிக்கு பக்கத்திலே வந்து துர்க்கை வந்து சாந்தமான வடிவாக வந்து இங்கே இருந்து அருள் புரிகிறாங்க. இந்த ஸ்தலம் வந்து நிறைய சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து இருக்குங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னாக்க காலை 7 மணிலேருந்து திறந்திருக்கும், 10 மணிக்கெலாம் வந்து மூடிடுவாங்க, திரும்பவும் வந்து மாலை 5 மணிலேருந்து இரவு வந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு போட்டிருக்குங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து அட்ரஸ் வந்து கொடுக்குறேன், ஃபோன் நம்பரும் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அடுத்ததாக நம்ம திருவெண்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் தான் வந்து பார்க்க போகிறோம். அருள்மிகு ஊன்றீஸ்வரர் திருக்கோவில் இது வந்து பார்த்திங்கனாக்க எக்ஸாக்டாக பூண்டியில் வந்து இருக்குங்க. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் வந்து இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா புராண பெயரில் திருவெண்பாக்கம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. மூலவர் வந்து ஊன்றீஸ்வரர், உற்சவர் வந்து சோமேஸ்வர கந்தர், அம்பாள் வந்து பார்த்திங்கனாக்க மின்னொளி அம்பாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து என்னென்ன திருவிழாக்கள்லாம் நடக்குதுன்னா மகாசிவராத்திரி இங்கே மிக மிக பிரசித்தியாக வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஐப்பசியில் அன்னாபிஷேகமும் திருக்கார்த்திகை தீபமும் இங்கே வந்து ரொம்ப அழகாக வந்து அற்புதமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. கோயிலோட நடை வந்து பார்த்திங்கன்னா காலை 6லேருந்து 11 மணி வரைக்கும், மாலை வந்து 4லேருந்து 20-8 மணி வரைக்கும் திறந்துருக்கோங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா முகவரி நான் திருப்பி சொல்கிறேன், அருள்மிகு ஊன்றீஸ்வரர் திருக்கோயில் பூண்டியில் வந்து அமைஞ்சிருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குங்க. திருமண தடை உள்ளவங்க, கண் பார்வையில் வந்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறவங்க சுவாமிக்கு வந்து அம்பாளுக்கும் தேனாபிஷேகம் செஞ்சு இங்கே வந்து வழிபடுறாங்க. அதே மாதிரி நேர்த்தி கடனை வந்து நிறைவேற்றும் போது சுவாமிக்கு புது வஸ்திரம் சாத்தி சிறப்பு அபிஷேகம் ஆராதனை வந்து இங்கே நடக்குது. இந்த ஊரில் இந்த கோயிலோட தலப்புராணம் வந்து பார்த்திங்கனாக்கா சுந்தரர் வந்து பார்த்திங்கன்னா கண் தெரியாமல் ஊன்றுகோலை வச்சுக்கொண்டு தடுமாறி வரும்போது அம்பாள் அவருக்கு வழிகாட்டியாக வந்து கூட்டி செல்றதுக்கு வந்து வந்தாலாம். அந்த அளவு சிறப்பு பெற்ற ஸ்தலம். அதனால தான் மின்னொளி அம்பாள் அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு வந்து பேரும் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து கிழக்கு பார்த்தபடி சுயம்பு லிங்கமாக வந்து அமைஞ்சிருக்காரு. சுந்தரருக்கு ஊன்றுகோல் கொடுத்தவர் அப்படிங்கிறதுனாலே இவரோட பேர் ஊன்றீஸ்வரர் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இங்கே வந்து இன்னொரு அதிசயம் பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் வித்தியாசமாக இவருக்கு வடமாலை சாத்தி வழிப்ப பொதுவாக ஆஞ்சநேயர் தான் வடமாலை சாத்துவோம் இல்லையா, இங்கே சிவனுக்கும் வந்து வடமாலை சாத்தி வந்து வழிபடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா திருவிற்கோலம் அதாவது வந்து அருள்மிகு திருப்புராந்தகர் திருக்கோவில் இது வந்து எங்கே இருக்குது எக்ஸாக்டாக அப்படின்னாக்கா ஊர் வந்து கூவம், மாவட்டம் வந்து திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. மூலவர் வந்து திருவிற்கோலநாதர் அப்படின்னு வந்து பெயர் பெற்று விளங்குறாரு. அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா திருப்புராந்தக நாயகி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம். இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்க சித்திரையில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் இங்கே வந்து விமர்சையாக வந்து நடக்குது. ஆடியில் அம்மனுக்கு வந்து 10 நாட்கள் வந்து பூ பாவாடை திருவிழாவும் வந்து நடக்குது. சிவராத்திரியில் இங்கே வந்து அதே மாதிரி ரொம்ப சிவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க. ஆருத்ரா தரிசனம் இங்கே ரொம்ப சிறப்பு பெற்றதுங்க. இந்த ஆலயம் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாடுகளில் வந்து பார்த்திங்கனாக்கா இது 14வது திருத்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இங்கும் சிவன் சுயம்புமூர்த்தியாக வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த பகுதியில் வந்து மழை வரும்போது பார்த்திங்கன்னா சுவாமியோட மேனி வந்து வெண்ணிறமாக வந்து மாறுமா, ஏதேனும் வந்து அசம்பாவிதங்கள் நடக்கும் முன்பு சிவப்பு நிறமாக மாறுவதாக வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்னை சுற்று வட்டாரத்தில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் இது வந்து அக்னி ஸ்தலமாக வந்து விளங்குது. கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலை 6-12 மணி வரை, மாலை 5-7 இரவு 7 மணி வரைக்கும் திறந்துருக்கோமுங்க. இதோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போடுறேன். இந்த கோவிலில் வந்து சிவனை வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஆளுமை திறன் வளரும், தீய குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற வாசீஸ்வரர் கோயிலை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் திருக்கோயில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலங்களில், தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்று. இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் அமைஞ்சிருக்கு. மூலவர் வந்து வாசீஸ்வரர், உற்சவர் வந்து சோமஸ்கந்தர், தாயார் வந்து பார்த்தீங்கன்னாக்க தம் காதலி, அதாவது தங் காதலி பசுபதி நாயகி அப்படின்னு சொல்கிறாங்க. மோகனாம்பாள் அப்படிங்கிற பேர்லேயும் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த சிவாலயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பசு மூங்கில் புற்றில் பால் சொரிந்ததை கண்ட வேடர்கள் வெட்டி பார்த்தபோது சிவலிங்கம் வெளிப்பட்டதாக தல வரலாறு வந்து இங்கே வந்து கூறுதுங்க. இந்த ஸ்தலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவபெருமானை லிங்கமாக திருமால் வந்து வழிபட்டு மது மற்றும் கைடபர் அப்படிங்கிற இரண்டு அரக்கர்களை கொன்ற பாவத்தை வந்து நீக்க பெற்றார் அப்படிங்கிற ஒரு சிறப்பும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரிகார சோழன் இருந்தபோது சமணர்கள் வந்து கரிகார சோழன் மீது கொண்ட பகைமையால் பெரிய நாகத்தை வந்து ஒரு குடத்தில் வந்து இட்டு அனுப்பினாங்களாம். அந்த ஸ்தல சிவபெருமான் பாம்பாட்டியாக வந்து மன்னனை காத்த ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்க மன்னன் வந்து இந்த கோயிலை வந்து அமைக்க வந்து கரிகாலன் வந்து விரும்பினானா, அவன் மீது குறுநீல மன்னன் வந்து பகைமை கொண்டு தான் உபாசனை செய்த காளிதேவியை கரிகார சோழன் மன்னன் மீது ஏவ சிவபெருமான் நந்தியை அனுப்பி காளிதேவியை அடக்கியதை நினைவூட்டுவதற்காக காளியோட சிற்பம் வந்து நூற்றுக்கால் மண்டபத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. ஆக வந்து பார்த்தீங்கன்னாக்க தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் திருக்கண்டலம் கோயில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவானந்தேஸ்வரர் கோவில், இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னையிலேருந்து சுமார் 36 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. திருக்கண்டலம் சிவானந்தேஸ்வரர் கோவில், இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளி மரத்தை தல விருட்சமாக கொண்டிருக்கிறதுனால திருக்கல்லில் அப்படின்னு வந்து பெயரை வந்து பெற்றிருக்கு. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போனீங்க அப்படின்னாக்க கொடி மரமும் பலிபீடமும் நந்தி மண்டபமும் வந்து காணப்படுது. தேவார பதிகம் பெற்ற இந்த தொண்டை நாட்டு திருக்கோயிலில் இதுவும் வந்து ஒன்று. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகியோர் உடன் வந்து பார்த்திங்கனாக்க சேக்கிழார் சூரிய பகவான் வந்து பல பேருக்கு இங்கே வந்து தனி சன்னதி வந்து இங்கே இருக்குது. இந்த கோவில் வந்து காலம்பரை 6-12 மணி வரை, மாலை வந்து 5-8 மணி வரை நடை வந்து திறந்துருக்குங்க. இந்த ஸ்தலத்தில் வந்து தல விநாயகர் திருநாமம் சுந்தர விநாயகர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு. இங்கே வந்து திருமணம் ஆகாதவங்க வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்க திருமணம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். பிரிந்திருக்கும் தம்பதியர்கள் வந்து பார்த்திங்கனாக்க தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையில் கள்ளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டக்க குடும்பத்தில் வந்து ஒற்றுமை வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமை நீங்கி செல்வ செழிப்பும் வந்து ஏற்படும். ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் இது, கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக திருமால்பூரில் இருக்கிற மணிக்கண்டீஸ்வரர் கோயிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மணிக்கண்டீஸ்வரர் கோயில் திருநாக்கரசர் திருஞான சம்பந்தர் மூர்த்தி நாயனார் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலம்ங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். புராண பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசக்கரபுரம் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. திருமால்பூர் மணிகண்டீஸ்வரர் திருக்கோயில் எந்த இடம் அப்படின்னாக்க வேலூர் மாவட்டத்தில் திருமால்பூரில் அமைஞ்சிருக்கு. தாயார் வந்து அஞ்சனாட்சி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. இந்த ஸ்தலம் தமிழ்நாடு வேலூர் மாவட்டத்தில் திருமால்பூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற ஸ்தலம். இந்த ஸ்தலம் பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா திருமார்பேரு அப்படின்னு பெயர்களால் வந்து அறியப்பட்டு வந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்தல வரலாறுன்னு சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜலந்திரன் அப்படிங்கிற அரக்கணை கொள்ள சிவபெருமான் சக்கராயுதம் ஒன்றை வந்து உருவாக்கினாராம். ததிசி முனிவரை கொள்ள திருமால் ஏவிய சக்கராயுதம் முனிவரோட தெய்வீகத்தன்மையால் செயலிழந்து போச்சான். அதனால் சிவபெருமான்கிட்ட சக்கராயுதம் பெறுவதற்காக திருமால் 1000 தாமரை மலர்களை பூஜை வந்து செஞ்சாராம். ஒரு நாள் 1000 தாமரைகளில் ஒன்று வந்து சிவபெருமானோட அருளால் மறைந்து போனதாம்.
தனது பூஜையை நிறைவு செய்வதற்காக திருமால் வந்து தனது கண்களில் ஒன்றை வந்து தாமரையாக மாற்றி பூஜித்தாராம். அதனால் மகிழ்ந்து போன சிவபெருமான் திருமாலிற்கு பார்வை வழங்கியதுடன் சக்கராயுதத்தையும் வந்து அளித்ததாக வந்து ஒரு ஐதீகம் வந்து இந்த கோவிலில் வந்து இருக்குங்க. இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டால் திருப்பங்கள் பல வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம் இது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவாலங்காட்டில் இருக்கிற கோயிலை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போதும். இது வந்து ரத்னசபை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இறைவரோட பேர் வந்து வந்து பார்த்திங்கன்னா வடராணேஸ்வரர் கோவில், வடராணேஸ்வரர் கோயிலும் சொல்லுவாங்க. வடராணேஸ்வரர் சிவன் வந்து பார்த்திங்கன்னா இறைவியார் வந்து பார்த்திங்கன்னா வண்டார்கோயிலி அம்மையார். இது வந்து பார்த்திங்கனாக்கா சம்பந்தர் அப்பர் சுந்தரரால் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம். காரைக்கால் அம்மையார் வந்து இங்கே வந்து சிவனை வந்து வழிபட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற ஸ்தலங்க அது. இறைவன் வந்து காளியோட நடனமாடி காளி அன்னை உக்ரமாக இருந்தபோது சிவனும் காளியும் நடனமாடி ஊர்த்துவ தாண்டவத்தால் வென்று காளியோட கோபத்தை வந்து அடக்கினாங்க. இங்கே வந்து காளிக்கு வந்து தனி சன்னதி வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த காளி கோயில் இது. சிவபெருமான் காளிக்கு அருள் செய்து இங்கே வந்து எழுந்திருக்கிறாரு. காரைக்கால் அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா தலையால் நடந்து வந்து நடராஜ பெருமானோட திருவடி கீழிருந்து சிவானந்த இன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்த ஸ்தலம் இது. காரைக்கால் அம்மையார் வந்து தலையால் நடந்து வந்ததுனால இந்த ஸ்தலத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட காலால் மிதிக்க அஞ்சிய சம்பந்தர் ஊருக்கு வெளியிலேயே ஒரு இடத்துல இறங்கி அன்று இரவு துயிலும் போது அவர் கனவுல வந்து சிவன் கூறியதை கேட்டு மறுநாளைக்கு ஸ்தலத்துக்கு போய் இறைவனை வந்து பதிகம் பாடி வணங்கினார் இது. இந்த கோவில் பஞ்சசபையில் ரத்ன சபையாக வந்து சிறப்பிட்டு விளங்கிய ஸ்தலம் இது. மிகப்பெரிய குளமாகிய முக்தி தீர்த்தக்கரையில் நடமாடி தோற்ற காளியோட உருவம் வந்து இங்கே இருக்குது. இங்குள்ள நூற்றுக்கால் மண்டபத்தில் தேவஸ்தான சார்பில் சித்திய வைத்தியசாலை வந்து அமைச்சிருக்காங்க. கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் சந்தன மரங்கள் வந்து நிறையா இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற கோயில் இது. நிச்சயமாக நம்ம பார்க்க வேண்டிய கோவில் ஒன்று. இறுதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான கோயிலை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அருள்மிகு தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் கோவிந்தவாடி. இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடியில் இருக்கிற ஒரு கோவில் இது. மூலவர் வந்து தட்சிணாமூர்த்தி. இங்கே வந்து சிவனே தட்சிணாமூர்த்தியாக வந்து அருள் பாலிக்கிறாரு. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில் இது. இந்த ஒரே நாளில் நீங்கள் 8 கோவிலையும் பார்த்துட்டு இந்த கோவிலையும் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்திரையில் குரு பகவான் பூஜை, குரு பயிற்சி, மகா சிவராத்திரி, மாசியில் சங்காபிஷேகம் எல்லாம் இங்கே வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து சிறப்பாக வந்து பண்ணுறாங்க. இதில் என்ன வந்து சிறப்பு அப்படின்னா நாகதேவதை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ரெண்டு கால்களையும் பாதி மடக்கிய நிலையில் வித்தியாசமாக இங்கே வந்து காட்சி தரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கோவில் இது. இங்குள்ள விநாயகர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆவுடையார் மீது வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்தபடி ஆவுடை விநாயகர் அப்படிங்கிற திருநாமத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த கோவில் காலை 8லேருந்து 12 மணி வரை, மாலை 4லேருந்து 8 மணி வரைக்கும் வந்து நடை வந்து திறந்திருக்கும். இந்த கோவிலோட பேர் நான் திரும்பவும் சொல்கிறேன், அருள்மிகு தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் கோவிந்தவாடி காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் அகிலாண்டேஸ்வரி வந்து மூலவர், சந்தன குங்கும கோவிந்தன் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகளில் இங்கே வந்து அருள் பாலிக்கிறாங்க. பெருமாள் தனி சன்னதியில் மேற்கு பார்த்தபடி அமர்ந்திருக்கிறாரு. பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி, பூதேவி, ஆஞ்சநேயர், கருடாழ்வாரும் இந்த கோவிலில் வந்து இருக்காங்க. கோவிந்தனாகிய திருமால் சிவனை வந்து துதித்து பாடல்கள் பாடி வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுனாலேயே இது வந்து கோவிந்தபாடி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறது. பிற்காலத்தில் கோவிந்தவாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். குரு தோஷம் நீங்க இங்கு வந்து வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னாக்க எல்லா தோஷமும் நீங்கி குருவோட நற்பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அம்பாளுக்கு சுமங்கலி பூஜை செய்து வழிபட்டீங்க அப்படின்னா திருமணம் வந்து கைகூடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இங்கே வேண்டிக் கொண்டு பிரார்த்தனைகள் நிறைவேறினவங்க வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு தேங்காய் தீபம் ஏற்றி நேர்த்திக்கடன் வந்து செலுத்துகிறாங்களாம். அருமையான கோயில், ஒரு வித்தியாசமான கோயில் இது. நீங்கள் கண்டிப்பாக வந்து நாகதேவதைகள் வந்து இங்கே வந்து வித்தியாசமான ரூபத்துடன் விநாயகரும் வந்து வந்து ஆவுடையார் மீது அமர்ந்தபடி வேற மாதிரி அழகான ஒரு விநாயகராக இங்கே வந்து காட்சி அளிக்கிறாரு. நிறைய சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் இந்த கோவிலில் இருக்குது. நிச்சயமாக போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதிவில் ஒரே நாளில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 9 கோவில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற தேவார கோயில்கள் தான் நம்ம வந்து பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.